ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷஃபிகா சிக்னேச்சர்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற புது டிஷ் என்னென்னா நாசி ஐயாம் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருள் முதல் கோழி எடுத்துக்கிட்டோம். ரெண்டு கோழி வாங்கியிருக்கேன். ரெண்டு கோழி வாங்கி அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம பொறிக்கிற உள்ள பகுதிகளை எடுத்துட்டு சதை பகுதிகளை எடுத்து வச்சாச்சு. அதுக்கு இது தேவைப்படாது. நீங்கள் ஒரு கோழியாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு தக்கன நீங்கள் செஞ்சுக்கிறோங்க. இப்போ இதில் தான் நம்ம சூப் செய்ய போகிறோம். சூப் செஞ்சு அதை ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிற போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான சட்டி அடுப்பில் வச்சு கோழி போட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு அயா மேகி கியூப்பு, ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வெட்டி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதி ரொம்ப வர வேணாம். கொதி வர்ற சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. அந்த கோழியில் அப்போ தான் பிடிக்கும். கோழி ஒரு பக்கம் சூப் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளாக இந்த நாசி ஐயாமுக்கு ஒரு சோஸ் ரெடி பண்ணணும், சூப்பும் ரெடி பண்ணணும். அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்க நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு சூப்புக்கு தேவையான மேகி ஐயாம் கியூப் எடுத்துக்கிறோங்க. சூப் கீரை அது ஒரு கொத்து எடுத்துக்கிறோங்க. வெங்காய இலை, வெங்காய இலை, இங்கே டவுன் சூப் டவுன் பாவாங்கன்னு சொல்லுவாங்க, அது நம்ம தேவைக்கு எடுத்து அதை சுத்தம் பண்ணி அலசி நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோங்க. பொரிச்ச வெங்காயம் அது ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறோங்க. சாலட் கீரை, சாலட், தக்காளி, வெள்ளரிக்காய் இந்த மூணும் எடுத்து வச்சுக்கிறோங்க. அது ஒரு சைடில் வச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கிறோங்க, இல்லாட்டி பரவாயில்லை. எங்கள் மலேசியாவில் அப்படி தான் வச்சு சாப்பிடுவாங்க. நாசி ஐயாமுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறோங்க. ஏழு வெள்ளைப்பூண்டு பல் எடுத்துக்கிறோங்க. ஒரு பத்து பழுத்த மிளகாயில் அதை சுத்தம் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு கப் சில்லி சோஸு எடுத்துக்கிறோங்க. இதுதான் நம்ம இப்போ சோஸ் செய்ய போகிறோம். இதுவும் உரப்பாக புளிப்பாக எரிஞ்சிக்கிட்டு நல்லாயிருக்கும். கோழிக்கு தொட்டு சாப்பிடையில இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்சி எடுத்து அதை நம்ம அடுப்பில் வச்சு இப்போ தாளிக்கணும். தேவையான சட்டி அடுப்பில் வச்சு சட்டி ஜூடானதும் ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி அது கூட சேர்த்து வதக்கிக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து இது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறோங்க. காரத்துக்காக நான் சேர்த்துக்கிட்டேன், கலரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக காரம் வேணும்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கோழி ரெடி ஆயிடுச்சு. சூப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோங்க. கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆஃப் பண்ணி அதை ரெடியாக வச்சுக்கிடுவோம். இப்போ இது கூட ஒரு கப் சோஸ் எடுத்துருந்தோம், சில்லி சோஸ் அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு சோயா சோஸ், கீச்சாப்னு சொல்லுவாங்க சோயா சோஸ், அதுவும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே கடைகளில் இந்த சாப்பாடுக்கு வந்து தனியாக கொடுப்பாங்க. நம்ம இது கூடயே நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்றதுனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சோஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சம் சோஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது. தண்ணி சேர்த்து அது கூட உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் லெமன் பொடி சேர்த்துக்கிறோங்க. நல்லாயிருக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு கலந்து கோழியில் நம்ம தொட்டு சாப்பிடையில அந்த சோஸ் நல்லா ருசியாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சுக்கிடுங்க. இதே மெத்தடில் இப்போ நம்மளுக்கு சோஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி அதை ஒரு சைடு இறக்கி வச்சுருவோம். இப்போ வாங்க கோழியை பார்க்கலாம். கோழியை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு அந்த சூப்பு தான் நம்ம ரைஸ்க்கு எடுத்துக்கிற போகிறோம். ரைஸ் முத வாங்க சோறாக்கலாம். சோறுக்கு கொஞ்சம், அப்புறம் சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த தண்ணியில் நம்ம ரெடி ஆக்கிக்கிறோம். பார்க்குறதுக்கு நிறைய வேலை மாதிரி தெரியும், ஆனால் சிம்பிளாக சீக்கிரம் பண்ணிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாப்பாடு. இப்போ வாங்க நம்ம சோறு ரெடி பண்ணுவோம். சோத்து குக்கரை அடுப்பில் வச்சு முத ரொம்ப இலை அலசி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஐயாம் கியூப் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் அது கொஞ்சம் சோத்துக்கு ருசியாக இருக்கும், அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு குவளைன்னா ரெண்டு குவளை தண்ணி சேர்த்துக்கிறோங்க. இப்போ நான் எடுத்த குவளையில் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு ரெண்டு குவளை தண்ணி தேவைப்படுச்சு. அந்த சூப்பிலேருந்து எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஒரு சின்ன டிஷ்பூனில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோங்க. சோறு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சேர்த்துறவானா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ஜூடு வரவும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சு அலசி வச்சுருந்த அரிசியை அது கூட சேர்த்துக்கிடுவோம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம குக்கரில் ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சு சுவிட்சு போட்டு
ரைஸ் ரெடி ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு சோஸ் ரெடி ஆயிருச்சு. ரைஸும் இப்போ நம்ம குக்கரில் வச்சதோட ரெடி ஆயிரும். கோழி ரெடி பண்ணுவோம் வாங்க. எப்படின்னு நான் சுச்சி போடுங்கன்னு சொன்னது ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். சோறுக்கு நான் டவுன் பண்ணுறேன்னு போட்டேன். நம்ம இப்போ சைடில் வச்சு சாப்பிட சாலட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சாலட் கீரை, டொமேட்டோ, வெள்ளரிக்காய், டொமேட்டோ நறுக்கிக்கிறேங்க, வெள்ளரிக்காயை நறுக்கிக்கிறேங்க, சாலட் முழுசாக இருக்கட்டும், அதை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணுவோம். தேவையான பாத்திரத்தை அடுப்பில் ஜூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்தா போதும். ஏன்னா சூப்பில் கோழி வேக வச்சதுனால ஆயில் இருக்கும். அதனால் நம்ம ஆயில் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஒரு சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக சேர்த்து மொதல் இஞ்சி நம்ம பொடிசாக துருவி வச்சுருந்தோம், அந்த இஞ்சியை சேர்த்துக்கிறோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறோங்க. நல்லா வதக்கிக்கிறோங்க. கடையில் சூப்பு இப்படி பண்ண மாட்டாங்க. அது வெறும் அஜினா மசாலா தான் இருக்கும். நம்ம வீட்டில் சொந்தமாக செய்து சாப்பிட்ற சூப்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சூப்பு அவிச்ச கோழியிலேருந்து சூப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த சூப்பையும் இது கூட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது கூட இப்போ நம்ம மேகி கியூப்பில் ஒன்று எடுத்து போட்டுக்கிடுவோம். அது ருசிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம், சால்ட்டும் உப்பு சேர்த்துக்குருவோம். ஒரு சின்ன டீஸ்பூனில் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளாக வாங்க நம்ம கோழிக்கு மசாலா சேர்த்துக்குருவோம். இப்போ கோழியில் உப்பு சேர்த்துக்கிறோங்க. தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. சோயா சோஸு சேர்த்துக்கிறோங்க. நல்லா சேர்த்து கிளறி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தது நம்ம எப்போதும் பொரிக்கிற ஸ்டைலில் தான் நான் பெதிரி மசாலா தடவி வச்சுருக்கேன். கீச்சாப்பும் தேவையான அளவு ஊற்றி சோயா சாஸும் சேர்த்து நல்லா பெதிரி வச்சுக்கிறோங்க. வாங்க, சூப்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்கு தேவையான சாயரம் மேலே போட்டு பொரிச்ச வெங்காயம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பொரிச்ச வெங்காயமும் வெங்காய கீரை, சூப் கீரை இந்த மூணையும் மேலே தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி சூப்பையும் இப்போ நம்ம தயார் பண்ணிட்டோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூப் எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்கவே பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு சொல்லுங்கள். வாங்க, கோழி பொரிக்க ரெடி ஆகுவோம். தேவையான பாத்திரத்தை அடுப்பில் ஜூடு பண்ணி ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் நல்லா ஜூடானதுக்கப்புறமா மசாலா சேர்த்து வச்ச இப்போ நம்ம சிக்கனை அது கூட ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிறோம். ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க, ஏன்னா சாஃப்ட் இல்லாமல் போயிடும் கோழி, க்ராஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு பொரிக்க வேணாம், நீங்கள் லேசாக பொரிச்சு எடுத்தாலே போதும். இப்போ நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, சூப் ரெடி ஆயிடுச்சு, சோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது, அதுவும் ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் ரைஸ் நீங்கள் பிரியாணி அரிசிலையும் பண்ணிக்கிறலாம். சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் ரொம்ப நான் பொரிக்க விடலை, இந்த மாதிரி எடுத்தால் போதும். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸை பாருங்கள், இப்போ நல்லா ரைஸ் வெந்து பொழு பொழுன்னு வந்திருக்கு பாருங்கள். கலர் பார்த்திங்களா, ரொம்ப மஞ்சள் பொடி சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் இருந்தால் போதும். மேலே லேசாக நம்ம வெட்டி வச்சுருந்த சூப்புக்கிற வெங்காயக்கீரையும் போட்டு பொரிச்ச வெங்காயத்தையும் மேலே தூவி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சுவையான எம்மியான நாசி ஐயாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்து கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாசி ஐயாமை இன்றைக்கி நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன்டா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள் விரும்பி கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த நாசி ஐயாம் இன்றைக்கி உங்களுக்காக நான் செய்து காமிச்சேன். கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye. Assalamu alaikum.